வெல்கம் பேக் டு எம்ஃப்ளிக்ஸ் சேனல். நம்ம எம்ஃப்ளிக்ஸ் சேனல்ல இப்ப எபிசோட் நம்பர் 2 பார்க்க போறோம். ஒரு கம்பனட்டி வச்சிருப்பாங்க. என்னடான்னு கேட்டா 14 நாள் குவாரண்டைன் சொல்லுவாங்க. அந்த குவாரண்டைனை முடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுதுங்க. எதுக்கு நான் இருமுனதுக்கும் தும்மனதுக்கும் இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. முன்னாடிலாம் காலையில எந்திரிச்சோடனே அம்மா சுட சுட காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த காஃபியை குடிச்சாதான் நம்மளுக்கு காலை கடனே கழியும். இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் பால் கொதிக்குதோ இல்லையோ தண்ணி மட்டும் கலகலான்னு கொதிக்குது. எதுக்குன்னு கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் தான். கபசூர் நீர் குடிச்சா கொரோனா வராதுன்னு அவன் அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டாச்சு. அதனால இப்ப எல்லார் வீட்லயும் காலையில கபசூர் நீர் தாங்க காஃபிக்கு பதிலா. அதாவது பரவாயில்லங்க, நேத்து இங்க பக்கத்து வீட்டு ஆன்டி வந்தாங்க. வந்து அச்சு இந்தாமா சூப்புன்னு ஐயா சூப்புன்னு நானும் வாயில ஊத்த அதுக்கப்புறம் அது ஐயோ மாதிரி ஆயி போச்சு. என்னன்னு கேட்டனா நேத்து இந்த அம்மா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாங்களாம், அதுல பெருங்காயம் சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டாச்சாம். அதனால அந்த அம்மா பெருங்காயத்துல சூப்பே வச்சிடுச்சுங்க. Thank you. சிவாஜி சிவாஜி, காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. ஐயோ நம்ம முன்னாடிலாம் நம்ம வீட்டுல நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிப்போம். இப்ப எங்க தெருல யாருக்காவது கொரோனான்னு சொன்னாலே எங்க தாத்தா பெயிண்ட்டும் பிரஷுமா அலையறாரு. அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சு, தாத்தா அது வந்து நிப்பான் பெயிண்ட், நீ வச்சிருக்கிறது சுண்ணாம்பு பெயிண்ட், நீ உள்ளக்க போ தாத்தான்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா நியூஸ் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது சிம்டம்ஸை கொண்டுட்டு வந்துடுறாங்க. நேற்று எங்க பக்கத்து வீட்டு அண்ணன் பீதியில ஓடி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். 2 மாசமா என் பொண்டாட்டி சமையல சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிடுச்சுமா, நியூஸை ஆன் பண்ண உங்கள் நாவில் சுவை தெரியவில்லையா, அப்போ உங்களுக்கு கொரோனா அறிகுறி இருக்கிறது என்று அர்த்தம்னு நியூஸ்ல போட்டான். அதனால இந்த மனுஷன் பீதியில சுத்திட்டு இருக்கிறாரு, பாவுங்க அவரு. இதாவது பரவாயில்ல, முன்னாடிலாம் நம்ம சாரிக்கு மேட்சா கம்மல் வாங்குவோம், நெக்லஸ் வாங்குவோம், வளையல் வாங்குவோம். இப்ப சாரிக்கு மேட்சா மாஸ்க் வாங்குற நிலைமை ஆயிப்போச்சு. மாஸ்க்கு 30 ரூபா 40 ரூபா இல்லைங்க, எல்லாம் 500 ரூபா 600 ரூபா இருக்குது. சரி, நம்ம அந்த மாஸ்க்கை வாங்கி நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம பாட்டி இருக்கிறாங்களே நம்ம பாட்டிக்கு கொடுத்தா அந்த அம்மா அதை வாங்கிக்கிட்டு நல்ல வெத்தலையை போட்டு 2 நிமிஷத்துக்கு 1 தடவை துப்பிக்கிட்டு இருக்கு. பாதி நேரம் மாஸ்க்கு வாய்க்கு கீழே தான் இருக்கு. கொரோனா வந்ததாங்க வந்துச்சு. இந்த உலகத்தையும் நம்மளையும் ஒரு ஆட்டு ஆட்டி போயிடுச்சுங்க. போயிடுச்சின்னு சொல்ல முடியாது, போய்கிட்டே இருக்குதுன்னு வேணா சொல்லலாம். மாசமானா நம்ம அக்கௌண்ட்ல பணம் வருதோ இல்லையோ, கொரோனா செலவு மட்டும் எக்கச்சக்கமா வருதுங்க. ஐயோ உருண்டை பாக்கா இருக்கே, பத்து நாளா இந்த வாயில ஊறப்பட்டா இந்த பாக்க கடிக்க முடியல. கவுக்கன் கடிச்சிட்டியா, உன் பல்லு கட்டி பல்லுடா, நீ வீரன்டா. கேரகம்